Espera. வணக்கம் வணக்கம் டீ காபி சாப்பிட்டீங்களா? சுடு தண்ணி ஆனால் குடிக்க முடியும் நல்லா, அதாவது கொஞ்சம் சூடு பண்ணி தரேன். அன்னி ஃபிளாஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க. என்ன கம்பெனி சொல்லுங்க? இது என் ஒய்ஃப் ஒர்க் பண்ண ஐடி கம்பெனி மிஸ்டியா. இது வந்து என் பையனுக்கு கொடுத்தது. சரி, வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அது வீட்டில் தெரியாமல் கடையில் புதுசாக வாங்க போகிறேன்னு பார்த்தா வீட்டில் ஒய்ஃப் இருக்குனாங்க. ரெண்டுக்குன்னு சுடு தண்ணி இருக்கு. என்னங்க பண்றது? போனது ஒரு தான் அடிக்கடி இது ஒன்று ஜரம் பிடிச்சி தான் ஜரம் இருக்கா? ஜரம் கம்மியா இருக்கு, இருமலும் சளியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாபு ஓத்துல அவுட் ஆஃப் டைம் ஓத்துல பாபு. மாத்திரை கா, மாத்திரை கா. அத்தனை இரவு வாங்க தோணுங்க. வந்தது தெரியும் போவது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது? பாபு தான் வாழ்க்கை என்பது வியாபாரம்,
அதில் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போல கொண்டா நன்மை குட்டி பையா கோசரசா தோசி அசரசி வந்து பேரா சூர்யா பார்த்தா ஈடு சிரிக்கிறா என்ன தெரியல. அடுத்த மாசம் 11ஆம் தேதி நான் திருச்சி வரேங்க. திருச்சிக்கு எங்க தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திர சங்கம் பொதுக்குழு கூட்டம் திருச்சி நடக்குது. ஸோ டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ட்ரெயினில், என்னையா புக் பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க புக் பண்ணிவிடுவாங்க. திருச்சி ரொம்ப நாளாச்சு திருச்சியெல்லாம் நான் போய், திருச்சி மதுரை டைம் கிடச்சா திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில், திருவானைக்காவல், சமயபுரம், வெக்காளி அம்மன், ஸ்ரீரங்கம், எவ்வளோ கோயில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கிட்ட ஆகுது. எல்லா கோயிலுக்கும் போகணும்னு ஆசை. இந்த வாட்டி போயிட்டு வந்துடுவேன், இந்த வாட்டி நான் போகிறேன் இல்லையா. பொதுக்குழு கூட்டம் 11ஆம் தேதி கிளம்புவேன். காலைல பொதுக்குழு கூட்டம் வந்து ஒரு 10-12 முடிஞ்சிடும், அப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். எல்லா கோயிலும் போயிட்டு வந்தாலும் ஒரு ஆசை பார்க்கலாம். திருச்சியில் இருக்கிற மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, மதுரையில் இருக்க மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, சென்னையில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க சொல்ல முடியாது. சென்னை வந்து பிஸி சிட்டி, பசி பீப்புள், கடகடன்னு ஓடுறது, ஓடி வர்றது, ஓடுறது, ஓடி வர்றது. ஆனால் அந்த வாழ்க்கைன்னு வாழ்றது வந்து இந்த மாதிரி ஊரில் தான், அவன் வாழ்க்கை அவன் வாழ்கிறாங்க தான் உண்மை. சென்னை வந்து வாழ்த்துக்கு ஏற்றம் நல்லா வாழ்றது வந்து ஊரில் தான். நான் சொல்கிறது இருக்கிற பொய்யா ரைட்டாக கரெக்டாக தப்பாக சொல்லுங்க. இப்போ உடம்பு எப்படின்னு கொஞ்சம் சொல்லு. உனக்கு கோசம் சாமி கும்பிட்டான? யாரு கோசம் என்ன அடிக்கடி சூரிய கோசம் நீங்கள் சாமி கும்பிட்டீங்களா? சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி கூட்டிட்டு வரேன். சீனி பிரதர், சீனி மச்சான் சொல்லு. சீனி மச்சான் என்ன மச்சான்? வெயிட் வெயிட், இவர் ரினோஸ். ஆ ரினோஸ் ரினோ ஐ என்ன பண்ற கேல? அவரு லீவ் முடிச்சானுங்க, லீவ் முடிச்சா ரம்ஜான் பக்ரீத் முடிச்சானுங்க, முடிஞ்சா பைக்கரம் பக்ரம் முடிச்சா. சரி சரி ஓகே ஓகே. ரினோஸ் பிரதர் நான் பாக்கி அவர் முந்தனத்து ஒரு வீடியோ வச்சிருந்தாரு எனக்கு, போட்டோ மேகி பேச்சுலர்ஸ் மேகி நான் பண்ணது இல்லையா, அதை அவர் செஞ்சு எனக்கு போட்டோ அமைச்சிருக்காரு, என்னோட நான் லோ பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. நீங்கள் ப்ரே பண்ணிக்கிங்க, உடம்பு சீக்கிரம் சரியான தாட்டி நான் சேவ் பண்ணிட்டேன் நாளைக்கு பண்ணிட்டா வேணாமா? சரி, ஏன்னா ரொம்ப சிங்கம் ஆயிடுச்சு. மீட் ஹவுஸ், மீட் ஹவுஸ். ஆ நான் சோப் போடுறேன். குட் நைட். நாளை கப்பா கப்பா கப்பா. சுடுதண்ணி எங்கே வச்சேன்? அங்கே இருக்கேன். எங்கே சுடுதண்ணி? எங்கே? ஆ அது பேர் என்னது? சுடு தண்ணீர். சுடு தண்ணி பாட்டல். சுடு தண்ணி பாட்டல் எனக்கு தெரியல, உனக்கு தெரியுதா? சுடு தண்ணி பாட்டல். குட் நைட், குட் நைட். பொத்தி பொத்தி பாடாத, தொண்டை சரியில்லைல்ல, தொண்டை வலிக்குதுதானே? சரியாயிடு. நான் என்ன வேண்டிய சொன்ன? எல்லாரையும் பே பண்ணிக்க சொன்னியா? சாமிகிட்ட கும்பிடுங்க, சூரியன் நாளைக்கு சரியானுட்டு. பாய் பாய்.